வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி ஒரு நூறு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என்ன நிறைய பேர் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி, சார் நீங்கள் பண்ணிட்டீங்க, பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு வந்து இது இல்லை அது இல்லை, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்திருந்தால் நாங்களும் சூப்பராக பண்ணியிருப்போம், எங்களுக்கு வாழ்க்கையில் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால தான் நாங்கள் சரியாக பண்ணலைன்னு. இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாட்டாலும் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாங்கிறது வந்து ஒன்று எனேபிளிங், தட் இஸ் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, அந்த ரியாக்ஷனை இன்னும் ஃபாஸ்டாகணும். இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாமையே நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுக்கு மனதைரியம் தான் வேணும், தைரியம் தான் வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் தான் வேணும், ஒரு உடம்பு பிடிக்கிற மாதிரி உடம்பு பிடிக்கணும் வாழ்க்கையில். அதுக்கு தேவைங்கிறது பர்சிஸ்டன்ஸ். பர்சிஸ்டன்ஸ் இருந்தால் தான் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்க முடியும். பர்சிஸ்டன்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. டேலண்ட்டு, ஜீனியஸ்ஸு அப்படிங்கிறது ஒன்றும் கைட்ட முடியாது. எதுவும் உங்களை லைஃப்பில் பெரிய ஆளாக்கும்னா பர்சிஸ்டன்ஸ். பர்சிஸ்டன்ஸ்னால் விடாமுயற்சி. ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி இல்லை, பல வாட்டி வாழ்க்கையில் கீழே விழுந்தாலும் நம்ம ஜெயிக்கணும். ராபர்ட் ப்ரூஸ் அண்ட் ஸ்பைடர் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ரூப் ப்ரூஸுங்கிறவன் ஸ்காட்லாண்டோட பெரிய ராஜாவாக இருப்பான், இங்கிலாண்டோட தோத்துட்டே இருப்பான், என்ன போர் போட்டாலும் இங்கிலாண்டோட தோற்று போயிடுவான். இங்கே ஆங்கிலத்தில் ஒரு பொயிட்ரி உண்டு, கிங் ப்ரூஸ் அண்ட் ஸ்பைடர்னு. அவன் பல வாட்டி இங்கிலாண்டில் தோற்று போயிட்டு ஒரு நாளைக்கு தோற்று போய் ஒரு குகையில் உட்காந்துட்டுருப்பான், எல்லாம் போயிடுச்சு. அந்த குகையில் ஒரு ஸ்பைடர் சிலந்தி வந்து அது வெப்பு பண்ணிகிட்டு இருக்கும் நூலால். அது ஒரு இடத்துலேருந்து 300 வாட்டி தாவரத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ப்ரூஸ் பொழுது போல் தோற்ற மனநிலையில் அதை பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து ஒரு வாட்டி அது வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு த்ரெட்டு வந்திருக்கும், அது 100 சைடு ஜம்ப் பண்ணி அந்த த்ரெட்டு பண்ணாதான் அது வெப்பு கிரியேட் ஆகும். அது என்ன பண்ணுறது, மொதல் சைட்லேருந்து 100 ஒற்றை அடிப்போம் அந்த வெப்பு, ஒரு சைட்லேருந்து 100 சைடு ஜம்ப் பண்ண பார்க்குது, மிஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது வாட்டி பண்ணுது, மிஸ் ஆகிடுச்சு. மூணாவது வாட்டி பண்ணிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி பல தரம் ட்ரை பண்ணியும் அது ஒன்றும் நடக்குது. உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த ஹெல்மெட்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வேடிக்கை பார்ப்பான். அதை வேடிக்கை பார்க்குறச்ச அவனுக்கு என்னென்னா, அது என்னடா அது இவ்வளோ அது முடியாத அளவில் இருக்குது, அது என்ன ஆனாலும் திரும்பி வாழ்க்கையில் அது விட்டே கொடுக்க மாட்டேங்குது, இது எப்படி இது பண்ணுது அப்படிங்கிறத வேடிக்கை பார்ப்போம். 17 வாட்டி பண்ணப்புறம் அது கடைசியாக போய் குந்தூன் சைடை தொட்டுரும், நூலையே ஒட்டிடும், அது இனிமேல் ஜம்ப் பண்ண வேண்டாம், அந்த நூலிலேயே அது இந்த சைடும் அந்த சைடும் நகரும். அதுதான் அவன் புரிஞ்சுப்பான், அது என்ன ஆனாலும் அது விடலை நம்மளும். அதனால் நம்ம விடாமுயற்சி பண்ணால் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம். முயற்சி இல்லைன்னா சக்ஸஸ் நம்மளை தேடி வராது. அவன் என்ன பண்ணுவான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, சாகிற வரைக்கும் இந்த ஆங்கிலேயரோட போர் எடுப்போம், நம்மளுக்கு ஜெயம் வரும்பா. பல மடங்கு வாட்டி பல வாட்டி அந்த போரில் போட்டி போட்டு கடைசியில் ஆங்கிலேயரை தோக்கடித்து ஸ்காட்லாண்டை ஒரு தனி நாடாக கொண்டு வருவான். அதுக்கப்புறம் 500 வருஷம் கழித்து தான் ஸ்காட்லாண்டும் இங்கிலாண்டும் ஒரு நாடாச்சு. இன்றைக்கும் ஸ்காட்லாண்ட் நாங்கள் தனியாக போகிறோம் தான் பேசிகிட்ருக்காங்க. ஒரு ரெஃபரண்டம் மிஸ் ஆகிடுச்சு, 100 ரெஃபரண்டம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கற்றுக்கணும்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், நல்ல வாத்தியார் இருக்கணும், நல்ல வாத்தியார் இருந்தால் தான் நம்ம கற்றுக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அவசியமே கிடையாது. ஏன்னா நல்ல வாத்தியார்னால் காசு பணம் நிறைய கொடுக்கணும். இந்த காசு பணம் நிறைய கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட காசு பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்தில் இன்றைக்கி இன்டர்நெட் நிறைய வந்துருச்சு. இந்த இன்டர்நெட்டு நிறைய வந்ததில் என்னென்ன நம்ம கற்றுக்கணும்னா, நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம தான் போய் அதை பார்க்கணும். நம்ம 9th ஆறாவையும் இன்னும் எந்த பொண்ணை சைட் அடிக்கணும்னு சைட் அடிக்காமல், இல்லை பெண்கள் வந்து பெரிய சினிமா ஸ்டார் யாரையும் சைட் அடிக்காமல் ஒழுங்காக உட்காந்து நம்மளுக்கு வேணுங்கிற மெட்டீரியலை இன்டர்நெட்டில் கூகுள் ஆண்டவரை தேட்டோம்னா எல்லா மெட்டீரியலும் கொடுப்பாங்க. உங்களுக்கு அது ஆங்கிலத்தில் இருக்கு ரொம்ப கஷ்டம்னா கூகுளே வந்து தமிழ் ஆங்கிலம் டிக்ஷனரி வச்சுருக்கு, ஆங்கிலம் தமிழ் டிக்ஷனரியும் இருக்குது. நீங்கள் இதர் அதை பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி ஒரு டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி. ஒன்ஸ் இதை ரெண்டையும் வாங்கி வச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் மாஸ்டர் பண்ணலாம். ஏன்னா எனக்குள்ளங்க எனக்கு தெரியும், வாழ்க்கையில் நான் ஒரு வாட்டி கூட எக்கனாமிக்ஸ் கிளாஸுக்கு போனது கிடையாது. இந்த ஃபைனான்ஸை நான் கற்றுக்கிட்டது சுயமாக படித்து தான். ஒரு புஸ்தகத்துலேருந்து 100 புஸ்தகம் போடுது, 100 புஸ்தகத்துலேருந்து 3வது புஸ்தகம், 4வது புஸ்தகம், 5வது புஸ்தகம், இப்படி படிச்சுட்டு போய் தான் என் வாழ்க்கையில் நான் நிறைய புஸ்தகம் படித்தேன், இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது எக்கனாமிக்ஸில் புது டேர்ம் வந்தால் அந்த புக்கை தேடுறது, ஹிஸ்ட்ரியில் புதுசாக எவனா ஒருத்தனை கண்டுபிடிச்சா
அங்கே போய் தேடுறது. இதுக்கெல்லாம் பணங்காசே தேவை கிடையாது. ஒரு புக்கு இருந்தது, அந்த புக்கு எங்கேயுமே கிடைக்கல, அந்த புக்கு அவுட் ஆஃப் பிரிண்ட்டுன்னு ஆயிடுச்சு. உடனே நான் அந்த ஆத்தரை தேடி மெயில் ஐடி கண்டுபிடிச்சு அவனுக்கு எழுதினேன். அவன் என்ன பண்ணான், அந்த புக்கு எனக்கு அனுப்பலை. அவன் என்ன சொன்னான், இந்த சைட்டுக்கு போ அங்கே இருக்குன்னு. அந்த சைட்டுக்கு போனால் அது செகண்ட் ஹேண்ட் புக்கு தான் இருந்தது. இந்தியாவுக்கு செகண்ட் ஹேண்ட் புக் இம்போர்ட் பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணேன், திரும்பி அவனுக்கு எழுதினேன், ஐயா இந்த புக்கு நீங்கள் சொன்ன சைட்டில் இருக்குது, இந்த செகண்ட் ஹேண்ட் புக்கு தான் இருக்குது, அதை இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்து படிக்க முடியாது, இந்த ஆளை பற்றி நான் படிக்கணும், இந்த புக்கை நீங்கள் எனக்கு அமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உடனே அவன் என்ன பண்ணான், என்பி டியர் ஏஎஸ் என்பி நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஃபைண்ட் அட்டாச்ட் அப்படின்னு பிடிஎஃபில் அவனோட ரெண்டு புத்தகம் காப்பி அமிச்சான். இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, பல வருஷம் கழித்து என் நெவ்யூ இருக்கிறான் போ, நான் சாஸ்வத் சுவாமிநாதன் நீங்கள் பீரிச்சில் பார்ப்பீங்க, அவன் என்ன பண்ணான், அந்த புக்கை தேடிட்டு அந்த புக்கோட ப்ரிண்ட் அவுட் பண்ணி ஒரு புக்கு மாதிரி பைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த புக்கை கிடைக்கல. உடனே அவன் என்ன பண்ணான், என் மெயிலுக்கு போய் 2006 நான் அவருக்கு எழுதின மெயிலை எடுத்து அந்த புக்கை எடுத்து தேடி திரும்பி ப்ரிண்ட் அவுட் போட்டு அவன் படிச்சுட்ருக்கிறான். ஸோ இதேன்னு என்ன தெரியுதுன்னா, உடாமுயற்சி தான் நம்மளுக்கு ஒரே காரணம். உடாமுயற்சி இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கலாம். என்ன பெரிய புஸ்தகமாக இருந்தாலும் நம்ம வாங்கி அதை படிக்கலாம். இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். சோனின்னு ஒரு பெரிய கம்பெனி. எங்கள் வீட்டில் என்ன எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வாங்கினாலும் சோனி தான் வாங்குவோம். இன்றைக்கும் டிவினால் சோனி தான் வாங்குவோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சோனி ப்ளே ஸ்டேஷன் அது மாதிரி போயிடுச்சு. இப்போ வாங்க கம்ப்யூட்டர்லாம் சோனி பண்ணுறதில்ல. ரொம்ப சோனி வயோ லேப்டாப் வரைக்கும் நான் வச்சுருந்தேன். அதோட ஃபவுண்டர் வந்து அக்கியோ மொரிதான் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார் மேட் இன் ஜப்பான்னு, அதை வாங்கி படித்தானோ. அதில் ஒன்று சொல்லுவார், குரங்கு மரத்தை மேலே ஏறுதுன்னு வைங்க, கீழே விழுந்துடுச்சுன்னா குரங்கு என்ன பண்ணுன்னு கேட்பார். அவரே சொல்லுவார், முதுகில் தட்டிக்கிட்டு மண்ணை தட்டிட்டு திரும்பி குரங்கு மரத்து மேலே ஏறும்னு. எவ்வளோ வாட்டி விழுந்தாலும் திரும்பி மரத்து மேலே ஏறுற வரைக்கும் குரங்கு விடாதுன்னு. வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கும் அது மாதிரி தான். ஏதாவது நொண்டிச்சாக்கு சொல்லாதீங்க, எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் போய் ஜெயிச்சிருவீங்க. கிங் ப்ரூஸ் நம்ம நினைங்க, அக்கே முறித்தவன நீங்க, நீங்களும் அந்த லெவலுக்கு போயிடுவீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். 27 உங்களை திருச்சியில் நான் சந்திக்கிறேன். மதுரை, தஞ்சாவூர், ஓசூர் இந்த ஊர்லலாம் நம்ம மீட்டிங் போட்டப்புறம் நம்ம திருச்சியில் மீட்டிங் போடுறோம். திருச்சி சென்ட்ரல் ஆஃப் தமிழ்நாடு, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே சென்டரில் இருக்குது, அதனால் எல்லோரும் அங்கே வர முடியும். அதனால தான் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணாங்க. இந்த திருச்சியிலேயே இந்த லொக்கேஷன் ரொம்ப சென்ட்ரல். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 நடந்து வந்துடலாம், ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 நடந்து வந்துடலாம். அது மாதிரி ஒரு லொக்கேஷனை எங்கள் டீம் பிக் பண்ணியிருக்காங்க. 27 உங்களை திருச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 ஆச்சு. இந்த 5 ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 3 வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.